ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சப்ஸ்கிரைபர் சேனல் தான் பார்க்க போறோம். லாரன்ஸ் தல என்ன சொல்றாருனா, ஏண்டா பச்சை போய் பேசுற? ஃபேக்டரியில டாப்ல கிடைக்கிற கண்ணை மட்டும் வச்சு மேட்ச்ல வந்து போய் ஆகணும் சொல்றாரு. லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரி டாப் கிடைக்கிற கண்ணை மட்டும் தான் வச்சு விளையாட போறோம். வணக்கம் மாப்ள. ஏறங்க முன்னாடியே அவன் வாடா வாடா வந்து போறா. ஆரம்பத்துல குத்து சண்டையா? நாங்களா குத்து சண்டையில எவ்வளவு பெரிய ஆளு, பைப்ல முடிச்சு வச்சு. என்னடா கண்ணை எம் போறே அண்ணா? ஓகே, நமக்கு ஆரம்பத்தில் எம்ஃபோர்ட் கண்ணு கிடைச்சிருக்கு, நம்ம கொஞ்சம் தூரமாக போடலாம். ஏதாவது ஒரு சூப்பர் மெடிக்கல் போட்டுக்கிறேன்டா, சூப்பர் மெடிக்கல் போட்டு வந்து சூப்பராக போட்டு தள்ளுறேன். அவ்வளோதான் மெடிக்கிட்ட வந்து போட்டாச்சு. இப்போ எவனாச்சும் மாட்டேன்னா போட்டு தள்ளி நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து கண்ணு கிடைச்சிருச்சு. நம்ம கண்ணு மட்டும்தான் மேலே யூஸ் பண்ணலாம், கீழே வந்து நம்ம எந்த பொருளானு யூஸ் பண்ணலாம். கீழே வேறு கண்ணு யூஸ் பண்ணி எவனாவா எவன்டாவா சுடுறது? நான் அப்பான்னு சவனை தானே போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம சண்டைக்கு வரீங்க, சண்டைக்கு வந்து தேவையில்லாம அடி வாங்குங்க, அடி வாங்கி தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு நன்றியவனாவே. எனக்குன்னே வருவீங்களா? பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்தாச்சு, இந்த மேட்ச் நம்ம வந்து பூயம் வாங்குறோம். டேய் வந்துட்டா, டேய் ஆரம்பத்தில் அடி வாங்க வந்துடுறேன், செல்லா கூட்டி அவனை போட்டு தள்ளண்டா, கொஞ்சம் டேமேஜ் 100 டேமேஜ். டேய் அவனையும் போட்டு தள்ளண்டா, பைப்பில் முடிச்சிடலாமா? எவனாச்சும் ஒருத்தன் வாங்கடா, டேமேஜ் வாங்கிட்டே இருக்கீங்களா? அவ்வளோதான் ஒருத்தனை முடிச்சு, என்ன ஒருத்தனை முடிச்சிச்சு, கன்னடா கண்ணு கிடச்சிருக்கு. எங்கடா கண்ணு, கண்ணு இங்கே இருக்கு, இதில் இருக்கு. ஓகே, M4A1 திரும்பி M4A1 தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, M4A1 கீழே உனச்சு எனிமி இருக்கானா? கீழே தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, மேலே உனச்சு நினச்சி போட்டுதான். புல்லு சுத்தமாக கிடையாது, பெரிய 22 புல்லு தான் கொடுத்துருக்கானுங்க. கீழே ஒரு பைப்பிலே டேமேஜ் கொடுத்துனடா, கீழே நமக்கு வருமா? மேலே தான் இருக்கானுங்க பைப்பில், வானத்தில் இறங்கிட்டு இருக்கானுங்கயா. கரெக்டாக இங்கே இறங்கினா முடிச்சிடலாம், ஆனால் நம்ம கிட்டே புல்லட்டை பெருசாக இல்லை. டே அங்கே இறங்குறீடா, அங்கே இறங்கினா விட மாட்டேன்டா, எங்கே இறங்கினா போட்டுத்தலாம் விட மாட்டேன். பைப்பில் வந்து நம்ம டாப்பில் மண்டலில் இறங்கிட்டு போனீங்க, நம்ம மண்டலாம் ஒன்றுமே போக முடியாது. ஃபிஸ்ட் வச்சு நம்மளை போட்டு தள்ளுவானுங்க. இறங்குறேன் டே, செல்லா குட்டியை முடிச்சிடலாமா? டே குளோல் போட்டாயா? குளோல் போட்டு தப்பிச்சிட்டேன். நம்ம கிட்டே வந்து புல்லட்டே கிடையாது. இப்போ கீழே போய் தான் எனச்சு போட்டு தெரியாவணும். கீழே போனால் கண்டிப்பாக கையாலே குத்துவானுங்க. டே இருங்களா, முடிஞ்ச வரைக்கும் போட்டுதலாம் பாருங்கள். ஏன்டா புல்லட்டு தர மாட்டீங்க? வெறும் 28 புல்லட் தான் தரானுங்க, மீதி எல்லாமே SMJ மட்டும் தான் கொடுத்தானுங்க. அவ்வளோதான், ஒரு பைப்பில் மாட்டி நான் காலி பண்ணியாச்சு. வெறும் 4 புல்லட்டா? இந்த புல்லட்லாம் எதுக்கடா கொடுங்க? 4 புல்லட் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து கீழே குச்சிட முடியாத வழியே கிடையாது, ஏன்னா நம்ம கிட்டே புல்லட்டும் கிடையாது. கீழே கண் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. நமக்கு M4A1 போதும், ஏதாச்சும் ஷார்ட் ரேஞ்ச் குடிச்சா நல்லாயிருக்கும். கீழே இறங்கினா எனிமி அவனைச்சிருப்பானா, கையில் புல்லட் கிளட் வச்சிருப்பானா, அங்கே ஒரு பைப்பில் இருக்காண்டே உட்கார் லூட் அடிச்சிருக்கா, அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம கண்ணருகே லூட் அடிச்சிருக்கேன், நம்ம புல்லட்லாம் காலி. இப்போ நம்ம கீழே இறங்கி கீழே கிடைக்கிற புல்லட் எடுத்து எனிமியில் போட்டு பூயம் வாங்க வேண்டியது. அவ்வளோதான், நான் கீழே போகிறேன்டா, கரெக்டாக குதிச்சிருவோமா? இந்த வட்டியும் கரெக்டாக மேலே குதிச்சுமே. இப்போ நமக்கு புல்லட் தேவைப்படுது. டே புல்லட் இருந்தால் கூட ஒரு 30 புல்லட் இருந்தால் கூட மறுபடியும் சுத்தம் வாங்கிட்டு புல்லட்டே கிடையாதுடா. இப்போ நம்ம வெண்டிங் மிஷினில் போய் வச்சு புல்லட் வாங்கலாமா? அதுக்கப்புறம் நான் வெண்டிங் மிஷினில் கொஞ்சம் புல்லட் வாங்கி எனிமி அணைச்சிருப்பேன், கலெக்டர் உள்ள தேட ஆரம்பிச்சிட்டேன். நைஸ் கேர்ள். அக்கா நம்மளே பக்காவை போட்டதெல்லாம் பார்த்தாங்க, அக்கா வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு, நமக்கு வெஸ்ட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக போட்டுடலாம். இப்போ நம்ம அக்கா கிட்ட பேச்சும் பொருள் கிடையாது பார்க்கலாம். கிடைச்ச எடுத்துக்கிட்டு அக்கா ஏச்சும் பொருள் வச்சிருக்கீங்களா? அக்கா வச்சுக்கலாம். 4X scope, ஓகே, 4X scope பேக் வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஏறமும் சூப்பர் மார்க்கெட் 5 வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் போட இன்னொரு பைப்பிலையும் மாட்டேன். டே பைப்பில் வெளியே வாடா,
உன்னை பார்த்துட்டு சொன்னாக்கே சேம டேமேஜ் கூட அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 6 பேரை கில் பண்ணியாச்சு. நம்மகிட்ட போகிற வழியே அழிவாங்க. அதுக்கப்புறம் நான் பீக்குக்கு போகிற உள்ள பைப்பில் மாட்டினானுங்க. அவனுங்களே முடிச்சேன். அப்படியே கொஞ்சம் நான் குளோல்லாம் போட்டேன். வெளியே வந்தால் முடிச்ச வேண்டியது அவ்வளோதான் முடிச்சாச்சு. 7 பேரை கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். தேவையில்லாமல் ஜோன்லாம் மட்டும் ஜோனில் சாவதை விட நான் ஜோனுக்கு போகிறேன்டா எவனை ஆச்சு சுட்டியும் உங்களை முடிச்சிட அந்த இடத்த விட்டே காலி பண்ணுவேன். அங்கே இனிமே இருக்கலாம். அங்கே இனிமே சண்டை போட்டுருக்கானுங்க. கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட வேண்டியது. இங்கடா அந்த ஒருத்தவங்களும் புல்லட் போட மாட்டேது. இருங்கடா முடிச்சிடண்டா அவ்வளோதான் காலி பண்ணி வச்சுட்டு ஷீல் வச்சிருக்கானா. ஷீல் வச்சுனால வந்து முடிச்சிச்சு. நமக்கு வந்து கிலோ வந்துருந்தா நினைக்கிறேன். கிலோ வந்துருச்சா இல்லையாடா? நம்ம கிலோ திருட்டானுங்களா? நம்ம கிலோ வேற ஒருத்தர் திருட்டாமல் இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். ஏண்டா போறவே இல்லை, ஏண்டா சுடுறீங்க? பரவாயில்ல, இந்த மேட்சச்சு நம்ம வந்து பூயா வாங்குறோம். ஜோனுக்கு போறதுக்குள்ளே முடிச்சிடானுங்க. இடையே நம்ம இறங்கினா அக்கா அங்கே எங்க இறங்குனீங்க? இங்க இறங்கினா கூட பரவாயில்ல, மாறி மாறி சண்டை போடுக்கலாம். அங்கே இறங்கி எந்த பிரயோஜனம் கிடையாது. படம் வேற மாதிரி இருக்கா? இது படுத்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. கீழே அவனை செய்யணும் இருப்பான். அவனாச்சும் போடுதலாம். இங்கே ஒரு பைப்பில் இருக்கேன், முடிச்சிடறான்டா. கையில் கண் வச்சிருக்கான்டே, அதுக்குள்ளே இப்போ கண் வச்சிருக்கேன். குஞ்சர்றா போட்டுல இருந்தா முடிச்சிடறான். டேமேஜ் என்னடா சரி, டேமேஜ் கொடுத்துனேடா. ஷீல் வச்சுருந்தான் போல இருக்கு. பரவாயில்ல, எப்படியே தப்பிச்சிடான். பரவாயில்ல, இப்போ நான் விட மாட்டேன். இப்போ உங்களுக்கு போடுதல விட மாட்டேன். மாட்டிக்கிட்டான். ஏடே இப்படி வந்து அனாமத்தான் மாட்டிக்கிட்டா. கையில் பிஸ்டல் கன் இருக்குடா. இவன்ட்டு என்ன கன்று கிடைச்சிருக்கு? எம்பி5 கன்று கிடைச்சிரு. ஓகே, நமக்கு வந்து எம்பி5 கன்று கிடைச்சிருக்கு. இது 30 புல்லட் தான் கொடுக்கல. நேராக புல்லட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். நமக்கு புல்லட்டே கொடுக்க மாட்டேனுங்க. இப்போ எனிமிங்க பெருசாக மேலே, நம்ம கீழே இறங்கி தான் எனிமிங்களை போட்டுதலாம் போல இருக்கு. மாட்டில் நினச்சிருக்கான். அடி மாட்டத்தில் இறங்கி ஒருத்த வந்துருக்கேன்டா. வர்றதான் வர ஸ்ட்ரைட்டாக வந்துட்டா போட்டுதலோ. இப்படி வந்து மாட்டிக்கிட்டா. முடிச்சு சிவன கன்று வச்சிருக்கான். இவன் வந்து பைசன் கன்று வச்சிருக்கான். நம்ம வந்து பைசன் நிறுத்தினா கொஞ்சம் புல்லட்டுமே கொடுத்துருக்கான். ஒரு 60 புல்லட் கொடுத்துருக்கான். செல்லக்குட்டி நமக்கு புல்லட் கொடுத்தே வந்திருக்கான் போல இருக்கு. வேற ஒன்றும் வானத்தில் இருக்குமே தெரியல. எல்லாருமே கீழே தான் இருக்கணும் போடுக்கு. நம்ம வந்து பைசன் எடுத்துட்டு இப்போ நம்ம கீழே போயிருக்கிற எனிமிகளை போட்டுல நம்ம வந்து பூயா வாங்க ஆரம்பிச்சு. நமக்கு பூயா தான் முக்கியம். ஏன்னா சேலஞ்சை முடிக்கணும். இன்னொருத்த வானத்தில் இறங்குனானா கரெக்டாக நம்ம இடத்துக்கு வருவானா? நம்ம இடத்துக்கு வந்தானா முடிச்சனாடி இங்கே தான் வரையாடா. உன்னை காலி பண்ணாடி கரெக்டாக வந்தான். டேமேஜ் கொடுத்தேன்னு கீழே போயிட்டேன். கண்ணு கையில் இருந்ததை பார்த்துன்னு கீழே போயிட்டேன். அந்த பயம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். அங்கே ஒரு எனிமி இருக்கான். கீழே இறங்கி முடிச்சிடலாம். உன்னை காலி பண்ணுறேன்டா. கரெக்டாக வந்து ரூட்டில் அடிச்சிருக்கானுங்க போல இருக்கு. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். கீழே இருக்கலாம். கன் வச்சிருக்கானுங்க. பயங்கரமா நல்லா இருப்பானுங்க. அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். முடிச்சலாம். அவ்வளோதான். 3 பேர் கில் பண்ணியாச்சு. கன் வச்சு அந்த பிரச்சனை மாட்டா. யாங்கிட்டி கன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து ஒழிஞ்சிருந்தா. அந்த அக்கா வந்து பக்காவை காலி பண்ணியாச்சு. அக்கா வந்து ஒழிஞ்சிருக்காங்களாமா? நமக்கு தெரியாமல் ஒழிஞ்சிருக்காங்களாமா? ஹெல்மெட் இருக்கா? ஓகே, லெவல் 3 ஹெல்மெட் கிடச்சிருக்கு. இவங்க வந்து ஹீல் ஸ்னைப்பர் தான் வச்சிருக்காங்க. ஹீல் ஸ்னைப்பர் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து லாங் ரேஞ்ச் ஒன்றும் கிடைக்கல. நம்மகிட்ட இருக்குது ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சுங்கன்னு. வேறு வழி இல்லை. ஷார்ட் ரேஞ்சில் வச்சு அந்த மேட்ச் ஃபுல்லாக விளாண்டாகணும். இந்த கண்ணை வச்சா மற்ற நேம் வந்து போட்டுதுலேயே பூயா வாங்க வேண்டி தான். ஏன்னா ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் என்ன இருக்குது? பக்கத்தில் போய் ஈஸியாக போட்டுதுலேயே பூயா வாங்க வேண்டி தான். லாங் ரேஞ்ச் கிடைச்சா நல்லா இருந்தால் லாங் ரேஞ்ச் கிடைக்கல. மெடிக்கிட்டு கடை ஓகே, மெடிக்கிட்டு இங்கே எனக்கு சூப்பர் மெடிக்கல் ஓகே, சூப்பர் மெடிக்கல் கிடச்சிருக்கு. அதையும் வந்து எடுத்துக்கலாம். இங்கே கண்ணில் கடை கண்ணில் மட்டும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி கீழே ஓடிட்டு இருந்தேன். ஒரு பைப்பில் வந்து மாட்டேன். டே சிவப்பு சட்டா, சிவப்பு சட்டை களி பண்ணிடலாம். முடிச்சாச்சு. அவ்வளோதான். 5 பேரை கில் பண்ணியாச்சு. இப்படி வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட மாட்டிக்கிட்டேடா. நானே எவனைச்சு போட்டுலாம் தான் வரேன். நீ அவன் அங்கே சிவப்பு சட்டை முடியாதுன்னு அடி செம டேமேஜ் கொடுத்தாச்சு. செம டேமேஜ் கூட இவன் கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை போய் போட்டு தர வேண்டியதான். இன்னும் 15 மாதிரி டேமேஜ் வாங்கிட்டே இருக்கேன். இடையே அப்பாக்கத்தை வந்து போட்டு தர்றேன்டா. கையில் வந்து லாங் ரேஞ்ச் வச்சிருக்கேன். இந்த தைரியத்தில் ஆடிட்டு இருக்கான். நம்ம கிட்ட வந்து புல்லட் கொஞ்சம் கம்மியாது. அடே சிவப்பு சட்டை பொண்ணையும் முடிக்கிறேன். ஆல்ரெடி உனக்கு செம டேமேஜ் கொடுத்தாச்சு. ஷீல்ட் வச்சிருக்கான். நடி குஞ்சர்றா. நம்ம வந்து குளோல் போட்டு தப்பிச்சலாம். நம்ம கிட்ட புல்லட்டே கிடையாது. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம கிட்டே சண்டைக்கு வராமா. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறேன். நான் சுற்றி தேடி பார்த்துட்டு எனிமிங்க பெருசாக மாட்டவே இல்லை. டே இங்கே ஒரு எனிமி இருக்கான். நடி ஹியூமன் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணி பறந்து போகலான்னு பார்க்கிறடா. உன்னை போட்டு தள்ளுறா. பறந்துலாம் போக முடியாது. என்கிட்ட மாட்டிட்டு அவன் கழி பண்ணாமல் போக மாட்டேன். எங்கே இருக்காங்க? இல்லை அவன் கழி பண்ணா அவனை வேற ஒருத்தன் கழி பண்ணிட்டான் போல இருக்கு. நம்ம எதுவும் குளோல் வந்து சேஃப்டிக்காக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து சொல்கிறேன்னு தெரியல. நமக்கு ஏமேஜ் போட்டுதில் வாய்ப்பு இருக்குது. சூப்பர் மணிக்கு வச்சிருக்கான். அப்புறம் எனர்ஜைசர் வச்சிருக்கான். வேற என்ன வச்சிருக்கேன்? ரிப்பேர் கிட்ட வச்சிருக்கானா? இங்கேருந்து சுரண்டிங்கடா இருக்கடி பைப்பில் இங்கே சுட்டுட்டு இருக்கான். ஏன் நம்ம குளோலர் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். எனஞ்சிட்டே ஃபேக்ட்ரி டாப்பில் இருக்கியாடா. டாப்பில் உட்காந்துக்கிட்டு இன்னும் ஆட்டம் போடுறான். இன்னும் ஒரு 5 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 5 பேரை முடிச்சா போது நமக்கு வந்து பூயா வந்துடும். அந்த 5 பைப்பில் நீங்கள் தான் சுற்றிருப்பான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனா காலி பண்ணுறோம். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உள்ள சண்டை போட்டுருக்கானுங்க. ஃபேக்ட்ரி உள்ள நேமே சண்டை போட்டுருக்கானுங்க. உள்ள வந்து ஒரு பைப்பில் மாட்டிக்கிட்டா ஃபுல்லாக முடிச்சலாமா? ஷீல்டு வச்சிருக்கானா? ஷீல்டாக நம்ம கிட்ட செல்லுபடியாக வரா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 7 பேரை கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 4 பேரையும் போட்டு தள்ளுறோம். இந்த மேட்சில் நம்ம வந்து பூயா வாங்குறோம். ஜோனுக்கு வந்துட்டு இருக்கண்டா. எவனாச்சும் குறுக்க வந்துருக்கீங்க. குறுக்க வந்து போட்டு போலந்துட்டு போயிட்டே இருப்பேன். பைப்பில் வந்து ஜோனோட தான் சுற்றிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு இனிமே தான் இருந்தான். அவனுக்குள்ளே அடி செத்துறானுங்க. லாஸ்ட்டு ஒரு பைப்பில் மட்டும்தான் இருக்கான். அந்த பைப்பில் மட்டும் வெளியே வந்தானா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடி முடிஞ்ச வெளியே வந்து பாடுறா. குளோல் போட்டி விளையாடுறா. நம்மளே கிரண்ட் இருக்கு, கிரண்ட் தூக்கி போடலாம். டே கொஞ்சர்றா. நான் போய் வாங்கி ஆகணும்டா. நம்மள க்ளூ பிரேக்கர் இருக்குது. க்ளூ பிரேக்கர் தூக்கி போட்டாச்சு. இன்னும் ரெண்டு க்ளூ பிரேக்கர். அடி சேம டேமேஜ் கொடுத்தாச்சு. அடையே வெளியே வந்து பாரு. இன்னும் ஒரு தடவை வெளியே வராம நான் முடிச்சு நான் போய்கிட்டே இருப்பேன். பைப்பில் முடிச்சிடலாமா? டேமேஜ் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.